வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்கில் வந்து டாக் அப் போகிறது சிலம்பரசனுடைய நடிப்பில் வெளில வர இருக்கிற 10 தலை. கௌதம் கார்த்திக் இவரும் அந்த படத்தில் இருக்கார், பிரியா பவானி சங்கர் இவங்களாம் இருக்கிறாங்க. உபேலியன் கிருஷ்ணா, நெடுஞ்சாலை, சில்லுன்னு ஒரு காதல், இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ண கிருஷ்ணா வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் நடித்து வெளியே வந்த மஃப்டி, இந்த படத்துடைய ரீமேக் இது. இந்த படத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் கலர்ஸ் டிவியில் வந்துட்டு டப்பிங் பண்ணியே போட்டுட்டாங்க. அது பெரிய கொடுமைன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய நடிகர் படத்தில் நான் அந்த படத்தில் ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தை எடுத்துகிட்டு இவனுங்க பாட்டு ஒரு பக்கம் போசுன்னு அதை டப்பிங் பண்ணி போட்டு விட்டானுவான். பட் அதோட பாதிப்பு பெருசாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அதை யாருமே கேர் பண்ணிக்கல. இந்த படத்துடைய மேக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி மேக்கிங் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு சிவராஜ் குமார் நடித்த மஃப்டிக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. நாங்கள் இதோட மேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி, இது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சமீபத்தில் ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. நல்ல விஷயம். இந்த படத்தில் இந்த கிளிம்ஸ்லாம் வெளியிட்டு இருந்தாங்க, செம்ம ரவுஸாக இருந்தது. ஆனால் அந்த சிலம்பரசன் நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியாது. அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி டெலிட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இப்போ எடுத்துருக்கிற இந்த 10 தலை வந்து பார்த்தீங்கன்னா வெந்து தனிந்த காடுக்கு பிறகு நடித்த நம்ம சிலம்பரசனை தான் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக தாடி வச்சுட்டு கடைசியில் ஒரு சீனில் ஒருவர் பார்த்துருப்பீங்க வெந்து தனிந்த காடில். ஸோ அந்த கெட்டப்பில் தான் இந்த படம் ஃபுல்லாக வராரு. இதை வந்துட்டு கன்னடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் பண்ணியிருந்தார். இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கிறீங்க. வர்ற 2ஆம் தேதி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக வந்துட்டு இன்னும் சொல்லலையே தவிர, பட் டேட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வர்ற 2ஃபிப்ரவரி இந்த படத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த அனௌன்ஸை நாளைக்கு 5:05 அதாவது கூட்டுப்புள்ளி பார்த்திங்கன்னா 9 வர்ற மாதிரி நாளைக்கு மாலை 5:04 வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல். அன்அஃபிஷியலாக என்ன தகவல் அப்படின்னா இது 2ஃபிப்ரவரி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங். மேக்ஸிமம் இது சரியாக தான் இருக்கும். அநேகமாக வந்துட்டு நாளை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. 1 ஃபிப்ரவரி 2 இருக்கணும், அப்படி இல்லைனா 2ஃபிப்ரவரி 3 இருக்கணும்.